வெள்ளையர்களோடைய வெள்ள மாளிகை. இந்த கதையோட முதல் பாகத்துல நீங்க என்ன பாத்தீங்கன்னா. தொடரும். அந்த வெள்ளக்கார மாளிகையை வீட்டை வந்து வர்மாவோட ஃபேமிலி 2 வருஷமாச்சு. சோனல் தன்னோட குடும்பத்தோட டெல்லிக்கு மறுபடியும் வந்து சேர்ந்தா. தன்னோட காலேஜ் படிப்பை படிச்சுட்டு இருந்தா. அவளுக்கு நாட்களும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா அவளோட மனசுல இப்பவோ அந்த பயம் இருந்தது. சின்ன வயசுல அந்த பங்களால ஏற்பட்ட விஷயங்கள். இன்னைக்கு கூட ராத்திரியில அவ தூங்க போகும்போது மேஜர் வால்டரோட ரத்தம் நிறைஞ்ச அந்த கண்களை பார்த்து அவ ஒவ்வொரு நாளும் பயந்து எழுந்திருப்பா. அவளால் அந்த பயத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. இன்னொரு பக்கம் அவளுடைய தம்பி கெவின் தன்னோட சின்ன வயசு அனுபவத்தை மறக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுடைய முகத்துல இருந்த அந்த சிரிப்பே மறைஞ்சு போயிடுச்சு. அவனுக்கு உயிர் இருக்கதான் செய்யும். ஆனா அவனுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தேகம், தன்னுடைய ஆத்மா அந்த பங்களாவிலே இருக்குன்னு. சோனல் அந்த பங்களால செவத்துல மாட்டிருந்ததை பார்த்தது ஞாபகத்துல இருக்கு. பங்களாவோட கதவை மூடும்போது கெவினோட தலை அந்த பங்களாவோட சுவற்றில மாட்டி இருந்தது ஞாபகத்துல இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் சோனல் சாராங்கிற ஒரு பொண்ணை சந்திச்சா. ஹலோ, யார் நீ? காலேஜ்ல புதுசா சேர்ந்திருக்கியா? வா, வந்து உட்காரு. என் பேரு சாரா. நீ இந்த காலேஜ்ல புதுசா சேர்ந்திருக்கியா? ஆமா. அப்படியா, டோன்ட் வரி, நீ எப்ப வேணாலும் என் கூட வந்து உட்காரலாம். தேங்க் யூ சோனல். ஆமா, நீ எங்க இருந்து வந்திருக்க? சிம்லால இருந்து. சிம்லாவா? என்னாச்சு, சிம்லாங்கிற பேரை கேட்டதும்? இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ எதுவும் யோசிக்க வேண்டாம். We will be friends. எவ்வளவு ஃபன்னியா இருக்குல்ல? அன்னில இருந்து நாங்க எல்லாருமே மேக்ஸ் ப்ரொஃபசர் ஹிப்னோடிசம் சார்னு கூப்பிடுவோம். உன்னோட உயிர் ஆபத்துல இருக்கு. என்ன என்ன சொன்ன? ஆமா, ரொம்ப ஃபன்னியா இருக்கு ஹிப்னோடிசம் சார். இல்ல, நீ இப்ப எதை சொன்ன? அது பயங்கரமான குரல்ல. நோ, நான் எதுவும் சொல்லல. பட் we should get back to class. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் சாரா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பயத்தை உண்டாக்குச்சு. சாரா திடீர்னு அடிக்கடி அவ எதிர்க்க வருவா. சில நேரங்களில் பஸ் ஸ்டாப்ல, கடையில, அப்புறம் வழியில. சோனலுக்கு அடிக்கடி தன்னோட மனசுல ஒரு பயம் ஏற்பட்டுட்டே இருந்துச்சு. யாரு அந்த புதுசா வந்த பொண்ணு? அதுவும் சிம்லால இருந்து திடீர்னு வந்திருக்கா? அதுவும் அந்த பங்களா இருந்த இடத்துல இருந்து எப்படி வந்திருப்பான்னு யோசனை பண்ணா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ராத்திரி யாரு இருக்கா?
என்னாச்சு சோனல், எதுக்கா இப்படி கத்திட்டு இருக்க? நீ இந்த ரூமுக்கு எப்படி வந்த? ரொம்ப தப்பா நடக்குதுப்பா மம்மி, என்னால எதுவும் சொல்ல முடியல. சொல்லு சோனல், என்ன ஆச்சு? கவலையில இருக்கியா? நீ யார்? நீ ஏற்கனவே என் லைஃப்ல ரொம்ப டென்ஷன் இருக்கு, இப்போ நீ வேற. சோனல், நான் உன்னோட ஃப்ரெண்ட். இல்ல, நீ என் ஃப்ரெண்டா இருக்க முடியாது. எனக்கு ஒரு விஷயம் புரியல, நீ உண்மையிலே இருக்கியா இல்லையான்னு. இங்க இருக்கவங்க வேற யாருமே உன்னை ஏன் பார்க்க முடியறது இல்ல? சொல்லு, நீ யாரு? நீ ஒரு நிழல் தானே, நீ ரியல் கிடையாது. அந்த பங்களாக்கு வா சோனல், நீ எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. அந்த பங்களாக்கா? ஆமா. வீட்டு கதவு திறந்திருக்கு. அப்பா, என்னாச்சு? அப்பா, கெவின், கெவின, கெவினுக்கு என்ன ஆச்சு? கெவின் மாடியிலிருந்து குதிச்சிட்டான். மத்தியானம் தூங்கிட்டு இருந்தேன், அப்ப ஒரு சத்தம் கேட்டது. கெவின், என்கிட்ட வா. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. நான் அந்த குரலை கேட்டதும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த குரல் என்னை மேலே வர சொல்லிச்சு, செகண்ட் ஃப்ளோருக்கு. அப்போ அது இப்படி சொல்லிச்சு, என்கிட்ட வா கெவின், இன்னும் என்கிட்ட வா, அவ்வளோதான். அப்போ நான் தாமுன்னு கீழே விழுந்துட்டேன். இல்லை இல்லை, அவன் உன் கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. போறதுக்கு ரெடி ஆனாங்க. போற வழியெல்லாம் சோனல் யோசிச்சுக்கிட்டே போனா, அந்த பங்களால அப்படி என்னதான் இருக்கு, அவ என்னதான் பார்க்க போறா? அவங்க ரெண்டு பேரும் போறதுக்குள்ள சாயந்திரமும் ஆயிடுச்சு. ரெண்டு வருஷமா இந்த பங்களா மூடிதான் கிடக்குது. சோனல், உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்து நாளைக்கு நம்ம இங்க வந்தா நல்லது. இல்லப்பா, நாம எப்படியும் இங்க வந்து சேர்ந்துட்டோம். இனிமே எந்த பயமும் இருக்காது. இதுக்கப்புறமும் நேரத்தை வீணாக்க கூடாது. உடனே நாம உள்ள போய் பார்த்தே ஆகணும். நீ என்ன சொன்னாலும் ஓகே, ஆனா நம்ம ஜாகிரதையா இருக்கணும். அதுதான் மேனேஜர் வால்டர் செலே. நாம அதை எங்க வச்சோமோ அது அங்கேயே தான் இருக்கு. என்னம்மா? நீங்களே பாருங்க, இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருள் மேலயும் நிறைய தூசிகள் படிஞ்சிருக்கு. ஆனா இந்த செலை மட்டும் ரொம்ப சுத்தமா இருக்கு, எந்த தூசியும் படியில. நீங்களே பாத்தீங்கல்ல. சோனல், தனியா அங்க போகாத. அங்க யாரது? நில்லுங்க. சோனல், போகாத. சோனல், இது எந்த அறை இது? முதல்ல இது இல்லவே இல்லையே. ஒரு வழியா நீ இந்த இடத்துக்கு வந்துட்ட சோனல்.
இப்ப நீ இந்த பிரச்சனைய நிறுத்த முடியும். என்னுடைய முழு பெயர் சாரா வால்டர். மேஜர் வால்டர் என்னுடைய அப்பா. அப்பாவா? ஆனா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியாச்சு. எனக்கும் தெரியும். உண்மையை சொல்லணும்னா இப்ப நானும் இல்ல சோனர். பயப்படாத, என்னை பார்த்து நீ பயப்படாத. மேஜர் வால்டருக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு, அவருக்கும் யாருமே கிடையாது. அதனால அவர் என்ன இந்த இடத்துல வச்சிருந்தாரு, யாருமே என்ன பார்க்க முடியாது. அதனாலதான் ஒருவேளை யாராவது என்ன தவறுதலா பார்த்துட்டாங்கன்னா அவருக்கு ரொம்ப கோபம் வரும். அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிட்டு போய் வேட்டைக்கு போகும்போது மிருகங்களோட சேர்த்து அவங்களையும் சுட்டுடுவாரு. சுட்டுடுவாரு? அதுவும் மனுஷங்களையா? ஆனா ஏன் அவர் எப்பவுமே அப்படிதான்? அப்புறம் இப்போ இறந்ததுக்கு அப்புறம் கூட யாரும் என்கிட்ட நெருங்காத அளவுக்கு பாத்துக்கிறாரு. என்ன மாதிரியே இருக்க இந்த வீட்ல நீ ஏற்கனவே இருந்திருக்க. மேஜர் வால்டர் ஒண்ணு அவரோட மகளா நினைச்சிட்டு இருக்காரு. பொண்ணையும் கைது பண்ணி இங்க வச்சுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதனாலதான் அவர் ஒவ்வொருத்தரையும் உங்க வீட்டுல குறி வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன கைதியா வச்சுக்க போறாரு? ஆனா என்ன எதுக்காக இங்க வர சொன்ன? ஏன்னா எந்த விஷயம் இங்க இருந்து ஆரம்பிச்சதோ அந்த விஷயத்தை இங்கேயே முடிச்சாகணும். அப்படினா எங்க வீட்ல இருக்கறவங்க என் தம்பி? ஓ நோ அப்பா! சோனல், சோனல் எங்க இருக்க? சோனல், சோனல் எங்க இருக்க? சோனல், அது நீதானா? கடவுளே, மேஜர் வால்டர், ஓ கடவுளே! அவரோட குறியில இருந்து நீ எப்படியாவது தப்பிச்சே ஆகணும். அப்பதான் ஒன்னால இங்க இருந்து போக முடியும். மேஜர் வாட்டரோட கடைசி குறியா? நல்ல வேலை பண்ண சோனல், மேஜர் வால்டர் இப்ப இங்க இருந்து போயிட்டாரு, நீயும் விடுதலாயிட்ட. இது போலதான் சோனலோட தைரியத்தால நிறைய உயிர்கள் காப்பாத்தப்பட்டது. அதுக்கப்புறம் மேஜர் வால்டரும் சாராவும் அவ வாழ்க்கையில வரவே இல்லை. ஆனா அந்த பயங்கரமான நிகழ்வுகள் இப்பவும் ராத்திரியில அவளுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, பேய்களை ஒரு முறை கண்ணால பாத்துட்டா அந்த நினைவுகள் மறையவே மறையாது.